us in entertainment. My name is Sapna. I am Pankaj. So guys, today we are going to react on Thirumalai movie scene. So guys, Thirumalai is an amazing movie. Till now, whatever videos we have seen was so amazing. Yeah, nice. And it was interesting. And some of the fight scenes were amazing. Yeah, yeah. And the last scene we have seen, like, you know, just as a Thalapati Vijay was falling Jyotika. That was interesting. And definitely he reached to her house as well. And he spoke with his father as well. Amazing scene. So guys, let's see how it's going to be this scene. Yeah. So guys, before starting this video, I would like to request if you're new in our channel to subscribe and hit the notification bell. Also, follow us on Instagram and Facebook. So guys, let's get started. பர்சனல் ஜோதிகா சைட் ரைட் ஜோதிகா அடி வாங்கினதே அவ குழந்தை மாதிரி சாக்லேட் தின்னு சந்தோஷமா இருந்தால அத பாத்துருக்க முடியும் என்ன லட்சுமி யார் அவ என் தேவத என்ன வேணும் எனக்கு ஒண்ணு உள்ள விட்டது வெளியே வாட்ச்மேனுக்கு ஒரு டீ கம்பவுண்ட் இருக்கும் 50 ரூபா அதான் வெளி சட்டு வெளியே பண்ண போட்டு நாள் வச்சு அடிச்சிட்டா ஒரு வேலை மூட் அவுட்டா இருப்பாலும் வந்தேன் இல்ல நல்லா தான் ஹலோ டுபாகு நேத்து உனக்கு ஏதாவது நல்ல நேரம் நீ அடிக்கும் போது அடி வாங்கத பார்த்து அவ சிச்சு நின்றா இல்லன்னு வச்சுக்க மவன மாவு கட்டுதான் திரு படிக்க மாட்டேன்னு காட்டு காட்டுற நீ ஒழுங்க பொம்மைக்காது காய்ச்சா என்ன சொல்லிட்டா இதெல்லாம் I'm sorry madam போட்டு சுத்திரியோ நீ என்ன போகலடி இங்கேதான் நிக்கிறான் தெரியும் கொஞ்சம் பேசாம வரியா பின்னாடியே வர குடுக்கணும் என்னது லவ் லெட்டர் நீ
எனக்கு லவ் லெட்டர் எழுதி இருக்க. அது படிச்சிட்டு நான் இப்போ உனக்கு பதில் சொல்லுமா? மெதுவா கூட சொல்லு. இல்ல இல்ல. இப்போ டிசைட் பண்ணிரலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். சாரி எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு. நான் நான் நான். அது நான் மட்டும் படிச்ச நல்லா இருக்குமா? அதா நீங்க எல்லாரும் கூட கேட்டிட்டீங்கனா சப்கோ சொல்லு. யாருக்கு முடிவு சொல்லலாம். அன்புள்ள கதலி என்னலே இல்ல சார் அப்படிதான் எழுதிருக்காரு அதா உங்களுக்கு அது புரியுதான்னு கூப்பிட்டேன் அன்புள்ள காதலி இது திருமலையின் காதல் மனு நியூ இயரில் நீ பார்த்தது எனக்குள் போ பூத்தது நான் உன்னை மேசம் செய்ய மாட்டேன் ஏன்னா ஏன் ஊர் நீ பேட்டா எந்த ஊருடி நான் உன் பின்னால் வருவதை இந்த உலகம் பார்த்து பார்த்து சிரிக்கலாம் நான் கவலைப்பட மாட்டேன் உனக்காக நான் என் மனசுக்குள் காயில் கட்டி வருகிறேன் உனக்காக நான் என் மனசுக்குள் கோயில் கட்டி வருகிறேன் காரணம் நான் உன்னை காதலிக்கிறேன் நீயும் என் காதலை ஓ ஒத்துக்கொள்வா என ஏய் கரெக்டா படி ஓ போடு உன்னை அலை போல் நம்பி இருக்கிறேன் இப்படிக்கு திருமலை புதுப்பேட்டை உன் லவ் லெட்டர் கூட தப்பு இல்லாம எழுத முடியல நீ என்ன சொல்ல வர நீங்க யாருக்குமே புரியல நீ எல்லாம் லவ் பண்ற நான் லவ் லெட்டரை இவனுங்களுக்கு எல்லாம் எழுதலையே உனக்குதான் எழுதுனேன் ஆனா நான் எவ்வளவு தப்பு தப்பா எழுதினாலும் நான் சொல்ல நினைச்சது உனக்கு மட்டும் கரெக்டா புரிஞ்சுத காதலிக்கு மொழி முக்கியம் இல்லடி கவிதையா லவ் லெட்டர் எழுதினாத்தான் உங்களை காதலிக்க முடியும்னா கண்ணதாசனையும் வைரமுத்தியும் தவிர எவனும் காதலிக்க முடியாது காதலுக்கு முக்கியம் நான் நினைக்கிறத நீ புரிஞ்சுக்கிறது நீ நினைக்கிறத நான் புரிஞ்சுக்கிறது வார்த்தை முக்கியம் இல்லடி வாட்டா उनको वो चॉकलेट खाए थे उनका स्माइल देख देख के नो मार खा रहे थे आई थिंक दिस थिंग्स हैपन ओनली जब किसी को प्यार होता है राइट एंड मुझे बहुत बुरा लगा लाइक जिस तरह से उन्होंने लेटर को पब्लिकली पढ़ा एंड दैट टाइम थलापति विजय सर का जो फेस था मतलब ही इज फीलिंग सो बैड बाद में बहुत ही ब्यूटीफुली जिस तरह से उन्होंने स्पीच दिया माइंड ब्लोइंग आई कैन से अमेजिंग बोथ द सीन्स वर सो गुड लाइक the way he said like when he was beaten up and how nicely he was eating the chocolate and getting becoming happy like a kid actually and the love letter scene was amazing but he has written the letter in a, you can say tutti frutti maybe Tamil language so but it's like it's not about the letter it's like the understanding of feelings or the whatever you can like whatever he has written but she got it correctly and like whatever you understand whatever as she understand it should be like that it's nothing like the words doesn't matter. And the way he has left from there amazingly like wo swag mein wo ye nikala cigarette aur wo maza aaya cigarette nikal ke wahan se nikal liye but amazing scene and like the way the conversation was going on inside that maybe the classroom like she was asking for a Caesar but he thought she's asking a cigarette but it's not like that and the way some that guy was who has beaten him he was also there and the owner I think he did some comedy as well like how you are wearing and holding this blazer on yourself some funny comedy scenes were emotional romantic all the things in this video we are seeing correct we really enjoying this whole movie is nice yaar definitely old movie but literally we enjoyed each and every scene. it's a romantic film actually and only one or two fight scenes were there in this movie till now later we'll see if it's there or not correct right amazing video guys So guys, this is our reaction on this video. How did you feel about it? Let us know in the comment box. So guys, we'll be back soon in our next video. Till then, bye-bye.